नमस्कार, मेरा नाम सुंदर है। मैं आपको आज इनकी हिंदी पाठ का सीरीज, हिंदी पाठों का सीरीज 60 में छठवें भाग में हिंदी सिखा रहा हूँ चोली कुड़तिरुकें। अगर आप पहले के पांच वीडियो नहीं देखा तो जरूर देखिए। अगर आप पहले के पांच वीडियोस नहीं देखा तो जरूर देखिए, ओके। आज के वीडियो में, इनकी वीडियो ले मैं आपको उंगल के आ आओ आइए, ओके, इस तीन के बारे में बताऊंगा। आ आ न वा आओ न वांगे आइए आ ईए आइए न प्लीज कम। सो एल्ला वर्डुकु इदु दान इरुकुम, कॉन्सेप्ट वंदु इदु दान। इप्पो जा न पो जाओ न पोंग जा ई ए जाइए न प्लीज पोंग, ओके। खा न चापड़ खा ओ ओ पोटिकना कुछ ओनु मर्याद खा ओ चापड़ंग खा ई ए खा ये न दैव सेद चापड़ंग प्लीज ईट न चोलोंगला अदु, ओके। सो इद पत्ति नम चोलरों, ना वंदु इप्पो आ पत्ति चोलरें। सो एल्ला कॉन्सेप्ट अदु दान, नींग एंद वर्ड एंद वर्ब वच्चावुमे। இப்போ சோ அனு சொல்லணும், சோன்னா தூங்கு, சோ ஓ சோ ஓன்னா தூங்குங்க, சோ ஈஏ சோ ஈஏன்னா தூங்குங்க, ப்ளீஸ் தூங்குங்கன்னு சொல்லணும். அதுக்கு சோ ஈஏ சோ ஈஏன்னு சொல்லணும், ஓகே. ஸோ எல்லா கான்செப்டாக தான், ஓகே. இப்போ நான் நடக்கிறேன்னா சல் சல்னா நட, ஓகே. சலோ சலோன்னா நடங்க, சலோ. இப்போ வாங்கன்னு சொல்கிறேன், வாங்கன்னா வாங்க போவோம்னா சலோ சலேங்கே, சலோ சலேங்கே வாங்க போவோம், சலோ சலேங்கே வாங்க போவோம். ஸோ இது ஒரு கான்செப்ட், ஓகே. இது வந்து கிராமர் கிடையாது. நீங்கள் கிராமர் அனி படித்தா அது வராது. நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுங்க, ஓ அனு போட்டால் அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் மரியாதையாக இருக்கும், ஓகே. பைட் அண்ணா உட்காரு, பைட்டோ உட்காருங்க, பைட் ஓ பைட்டோ உட்காருங்க. அதே பைட் ஈஏ வந்து போடணும், பைட் ஈஏ அண்ணா தயவு செய்து உட்காருங்க, ப்ளீஸ் உட்காருங்கன்ற மாதிரி வரும், ஓகே. ஸோ இது வந்து ஒரு 60 நாள் கோர்ஸு, 60ல் இது வந்து 6வது பார்ட்ஸ் வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது பழங்க, நல்லா பழங்க. இப்போது இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல ஒன்று என்னை பற்றி நான் சொல்கிறேன். என் பேர் சுந்தர், நான் வந்து சக்ஸஸ் கான்வென்ட் ஸ்கூலோட கரஸ்பாண்டண்ட், மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் அண்ட் மிட் பிரெயின் ஆக்டிவேட்டர்னால் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ சிவனுக்கு வந்து இங்கே 3வது கண் இருக்கும், அது ஞானக்கண்ணு சொல்லுவாங்க. ஞானக்கண்ணுன்னா இது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது, ஞானக்கண்ணு சிவனுக்கண்ணு கிடையாது, எல்லா மனிதனுக்கும் வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. அது கடவுள் வந்து, நான் கடவுள்ன்றது வந்து என்றைக்கும் தப்பாக நினச்சிக்கங்க, ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அது எதையுமே வந்து நான் வந்து வேறுபடுத்தி சொல்லலை. எல்லோருமே ஒன்று தான், எல்லோரும் கடவுள் தான், எல்லோரும் ஒன்று தான், ஓகே. ஸோ அந்த கடவுள் வந்து, நம்மளை படைத்த கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு பிரெயின் மூளை கொடுத்துருக்காரு. அந்த மூளை வந்து பவர்ஃபுல்லானா நீங்கள் 1000 கோடி கொடுத்தா அந்த மூளை கிடைக்காது, அப்படி ஒரு பிரெயின் கொடுத்துருக்கு. அதில் ஒரு யோசனை கொடுப்பார் நம்மளுக்கு, ஓகே. ஸோ அந்த பிரெயினை வந்து நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுவேன். அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணேன். அது பண்ணும்போது பிள்ளைங்களோட படிப்பு சக்தி ஜாஸ்தியாகும், ஞாபக சக்தி ஜாஸ்தியாகும், கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவாங்க. எதை பார்த்தோம், ஒரு வாட்டி பார்த்தோம், அதை வந்து உள் வாங்கிடுவாங்க.
ஃப்யூச்சர் பற்றி கரெக்டாக யோசனை பண்ணுவாங்க. எதையும் வந்து கண்ணை மூடிட்டு பார்ப்பாங்க. நீங்கள் துணி கட்டினதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு பேப்பர் படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க. ஓகே, ஸோ அதோட டீச்சர்னா. ஓகே, இன்னொன்று வந்து நான் வந்து இப்போ கோல்டு பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்ருக்கேங்க. கோல்டு பிஸ்னஸ், தங்கம் பிஸ்னஸ்ஸு. உங்களுக்கு ஒரு ரூபாயும் நஷ்டம் இல்லாமல் வீட்டில் உட்காந்து நீங்கள் லட்சக்கணக்கில் 72 லட்சரூபா சாதாரணமாக வீட்டில் உட்காந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே 72 லட்சரூபா சம்பாத்தியம் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எப்படி சம்பாத்தியம் பண்ணும், என்ன உங்களுக்கு ஒரு ரூபாயும் நஷ்டம் ஆகாமல் இது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் வீட்லேயே உட்காந்து. இது அருமையான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி வாய்ப்பு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்காது, ஃபஸ்ட்டு டைம் கிடைச்சிருக்கு. இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோடய மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9698144 96 98 144 144. எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணதும் உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி மட்டும் பாருங்கள். ஓகே ஓகே, ஸோ லெசனுக்குள்ளே போகலாம் நம்ம. ஸோ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வாழ்கிறதுக்காக படிப்பு வேணும், படிப்பு இருந்தால் தான் அறிவு இருக்கும், அதுக்கப்புறம் பணம் வேணும், அந்த பணத்தை வந்து காப்பாற்றி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அறிவும் பணமும் வேணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு அறிவும் வேணும் பணமும் வேணும். ஓகே ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் தேன்னு சொல்கிறேன். தே தே என்ன கொடு, தேவோ என்ன கொடுங்க. தேவோக்கு அப்புறம் தேஜிஏன்னு சொல்லக்கூடாது, தீஜிஏன்னு சொல்லணும். சில சில இருக்குது, அதில் வந்து சில மாற்றம் வரும். அது நான் என்னென்ன மாற்றம் வரும் நான் சொல்கிறேன். ஸோ தே என்ன கொடு, தேவோ என்ன கொடுங்க, தீஜிஏ என்ன கொடுங்க, ப்ளீஸ் கொடுங்க. ஓகே, அதே மாதிரி லே லே என்ன வாங்கு, வாங்கிக்க லே என்ன. ஓகே, லே ஓ லே ஓ என்ன வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. அது லேஜிஏன்னு சொல்லக்கூடாது, லீஜிஏன்னு சொல்லணும், லீஜிஏ அனு சொல்லணும். ஓகே, லீஜி என்ன ப்ளீஸ் வாங்கிக்கங்க. ஓகே, அது பி பி என்ன குடி, பி என்ன குடி, பானி பி என்ன தண்ணி குடி, ஜூஸ் பி என்ன ஜூஸ் குடி. ஓகே, பிஓ பிஓன்னா குடிங்க. ஓகே, இப்போ நம்மளோட கொஞ்சம் வயசுக்கு ஜாஸ்தி, நம்ம இப்போ நம்ம வயசு இருந்தனா பிஎன்னு சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்டு நம்ம வயசுனா பிஎன்னு சொல்லணும், தூத் பிஎன்னு சொல்லும், பானி பிஎன்னு சொல்லும். ஓகே, அதே மாதிரி இப்போ யாராவது வந்து உங்கள்கிட்ட தண்ணி கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் பானி தீஜியே அப்படின்னு சொல்லக்கூடாது. பானி தீஜியன்னா கரெக்டான விஷயம், பானி பிலான்னு சொல்லுவாங்க, பானி பிலா. இப்போ நீங்கள் யார்கிட்ட போய் தண்ணி கேட்கணுன்னா தோடா பானி பிலாவோ, தோடா பானி பிலாவோ அண்ணா, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, பிலாவோ அண்ணா குடிக்க வைக்கணும். நம்மளுக்கு வந்து அவங்க வந்து தண்ணி குடிக்க வைக்கணும், நம்மளை அவங்களே நம்ம கிளாஸால் நம்ம வாயில் கொடுத்து தண்ணி குடிக்க வைக்கணும், அதுக்கு பிலாவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து பிலாவோன்னு சொல்லும்போது ஒரு மரியாதையாக இருக்கும், தோடா பானி பிலாவோன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, முக்கிய கொடுங்கன்றதுக்கும் பிலாவோன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே வந்து கானா கிலாவோன்னு சொல்லுவாங்க, கானா கிலாவோன்னா சாப்பாடு ஊட்டுங்கன்ற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஆனால் ஆக்சுவலாக வந்து எனக்கு சாப்பாடு கொடுங்கன்றதுக்கு கானா கிலாவோன்னு சொல்லுவாங்க, கானா கிலாவோ. ஓகே, ஸோ பி என்ன குடி, பிஓ என்ன குடிங்க, பிஜிஏ என்ன தயவு செய்து குடிங்க. ஓகே, இது வச்சு சில சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து இந்த இப்போ 60 வீடியோஸும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோவாக பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேன். ஹிந்தி பழகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப், ஃபஸ்ட்டு வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் அப்படி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 60 வீடியோ பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு தூ அண்ணா நீ. இப்போ நம்ம எங்கே தூ யூஸ் பண்ணுறோம், தூ அண்ணா நீ. அப்போ நம்ம ஃப்ரெண்டு, நம்ம கூட படிக்கிறவன், இல்லாட்ட நம்ம கூட இருக்கவன், நம்ம வயசுக்காரன், அவங்களை வந்து தூன்னு சொல்லுவாங்க. இந்த தூ என்ன போது பிஎன்னு சொல்லுவோம், தூ பானி பி. இப்போ நம்ம சொன்னோம் பிஎன்னா குடி, அப்போ தூன்னு சொல்லும்போது இங்கே பிஎன்னு சொல்லுவாங்க, தூ பானி பி நீ தண்ணி குடி, தூ கானா கா நீ சாப்பாடு சாப்பிடு, தூ கானா கா கான்னு சொல்கிறோம், கா ஓ அண்ணா சாப்பிடுங்க. நம்ம ஃப்ரெண்டை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டோம், சாப்பிடுன்னு சொல்லுவோம். ஓகே, தூ கானா கா. ஓகே, தூ ஜா நீ போ. ஓகே, தூ அண்ணன் நீ, தும் அண்ணன் நீங்கள். அப்போ நம்ம தும் அன்னு யூஸ் பண்ணும்போது ஜாவோ அன்னு யூஸ் பண்ணணும், தும் அன்போது ஜாவோ.
ஓகே நீங்கள் போங்க, ஓகே தும் ஜாவோ, தும் காவோ, தும் கான்னு சொல்லக்கூடாது, தும் கான்னா தப்பாக இருக்கும். அப்போது நீ சாப்பிடுங்கன்ற மாதிரி, இதுக்கு தமிழ் அர்த்தம் வந்து நீ சாப்பிடுங்க. ஓகே அது அப்படி தப்ப, நீங்கள் சாப்பிடுங்க. ஆப் கா தும் காயே, தும் காயே என்ன, தும் காவோ, தும் காயேன்னு சொன்னவும் தப்பாக இருக்கும், அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே தூ அன்னப்போ ஃபஸ்ட்டு வந்து கான்னு சொல்லணும், தூ தூ கா, தூ பி, தூ சோ நீ தூங்கு, ஓகே தூ செல் நீ நட, தூ லிக் நீ எழுது, ஓகே தூ படு நீ படி, தூ படோ அப்படி சொல்லக்கூடாது. ஓகே தூ சோ நீ தூங்கு, தூ செல் நீ நட, தூ ஆ நீ வா, இது வந்து தூன்னு சொல்கிறது. அப்போது நீ, அப்போ நம்ம வந்து நீ வாங்கன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, நீ வாங்கன்னு சொல்ல மாட்டோம், நீ வான்னு சொல்லுவோம். அதுக்கு தான் தூ ஆ, தூ ஜா, நீ விளாடு, நீ விளாடு, நீ நீ விளாடுங்கன்னு சொல்ல மாட்டோம், நீ விளாடுங்கன்னு சொல்ல மாட்டோம் நம்ம. ஸோ அதே மாதிரி நீ விளாடுன்னா தூ கேல், ஓகே தூ ரோக், ரோக் தூ ரோக் அண்ணா நீ நிப்பாட்டு. ஸோ இதுக்கு வந்து தூ சொல்லணும். இதே வந்து நம்ம தும்மன் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கங்களேன், தும் தும்மன் சொல்லும்போது தும் லிக்கன்னு சொல்லக்கூடாது, தும் லிக்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் எழுதுன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் எழுதுங்க, நீங்கள் எழுதுங்க. ஓகே தும் லிக்கோ, தும் லிக்கியேன்னு சொல்லக்கூடாது, தும் லிக்கியேன்னு சொல்லக்கூடாது, தும் லிக் அன்னு சொல்லக்கூடாது, தும் லிக் அன்னு சொல்லக்கூடாது, தும் லிக்கோ, தும் கானா காவோ, தும் கானா காவோ நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. நீங்கள் அங்கே இருக்க பொருள் தூக்குங்க, தும் வஹாக்கா, வஹாக்கா சீஸ் உட்டாவோ, வஹாக்கானா அங்கே அங்கே பொருள், வஹாக்கா சீஸ் உட்டாவோ, உட்டாவோன்னா தூக்குங்க. நீங்கள் அழாதீங்க, அழுகாதீங்க, டோன்ட் கரைன்னு சொல்லுங்களேன், தும் நீங்கள் அழுகாதீங்க. தும் மத் ரோ ஓ, தும் மத் ரோ ஓ, ஓகே தும் மத் ரோ. நீங்கள் போகாதீங்க, தும் மத் ஜாவோ, தும் மத் ஜாவோ நீங்கள் போகாதீங்க. ஸோ தும் அனும்போது ஓ வரணும், எல்லா வேர்டுக்கும், எல்லா ஆக்ஷன் வேர்டுக்கும் வெர்புக்கும் ஓ வரணும். தும் ஜாவோ, தும் காவோ, தும் பியோ, தும் சோவோ, தும் ரோவோ, ரோவோன்னா நீங்கள் நீங்கள் அழுங்க. தும் மத் ஜாவோ நீங்கள் போகாதீங்க, நீங்கள் வராதீங்க, தும் மத் ஆவோ. ஓகே ஸோ தும் அனு சொல்லும்போது ஓ அனு போடணும் லாஸ்டில். இதே வந்து நீங்கள் ஆப் அனு சொல்லணும் நெக்ஸ்ட்டு, வந்து ஆப்னா நீங்கள். ஓகே அது வந்து உணவு மரியாதை, நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப வயசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம வந்து ஆவோ ஜாவோ அப்படியும் சொல்லக்கூடாது. ஓகே ஆப்பன்னு சொல்லணும், ஆப்பன்னு நீங்கள், ஆப் ஆயேன்னு சொல்லணும், ஆப் ஆன்னு சொல்லக்கூடாது, அங்கே ஆப் ஆனால் நீங்கள் வா, அப்போ தப்பாக இருக்கும். ஸோ ஆப் ஆயேன்னா ப்ளீஸ் வாங்க, ஆப் ஆயேன்னா ப்ளீஸ் வாங்க, தயவு செய்து வாங்க. ஆப் பதாரியே, பதாரியேன்னா உட்காருங்க. ஆப் பைட்டியே நீங்கள் ப்ளீஸ் உட்காருங்க. ஆப் பைட்டியே ஈஏன்னு போடும்போதே ப்ளீஸ் அனு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி இருக்கும். ஓகே ஆப் பைட்டியே உட்காருங்க. ஓகே ஆப் யஹா பைட்டியே இங்கே உட்காருங்க. அங்கே வந்து நிற்காதீங்க, வஹா மத் டைரியே, டைரியன்னா நிற்கணும். ஓகே கிச்சனுக்குள்ளே வாங்கன்னு சொல்லணும், நம்ம வந்து வாங்க கிச்சனு, இப்போ யாராவது ஒரு லேடிஸ் வந்தப்போ லேடிஸ் வந்து லேடிஸை வந்து கிச்சனுக்குள்ளே கூடுவாங்க. ஓகே லேடிஸ் லேடிஸை வந்து ஒரு பொம்பளை பொம்பளையை வந்து கிச்சனுக்குள்ளே கூடுவாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க, இப்போ ஒரு சீதா நினச்சோம், சீதான்ற ஒரு சீதா ரசோயி மே ஆவோ, ரசோயி கர் மே ஆயே, ரசோயி கர் மே, ரசோயி கர் மேனா கிச்சனுக்கு வாங்க, ரசோயி கர்க்கோ ஆய், ரசோயி கர்க்கோ ஆயின்னா கிச்சனுக்கு வாங்க. ஓகே கிச்சனில் குச்சனுக்குள்ளே வாங்கன்னா ரசோயி கர் மே ஆவோ, ரசோயி கர் தேக்கோ, ரசோயி தேக்கோ, ரசோயி தேக்கோன்னா என்னோடய கிச்சன் பாருங்கள், ரசோயி தேக்கோ.
அதே ஆம்பளைங்க வந்து என்றைக்கும் கிச்சனுக்குள்ளே அவர் ஆம்பளை ஆம்பளை வந்து கிச்சனுக்குள்ளே கூப்பிட மாட்டாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து ஒரு டைனிங் டேபிள் அந்த ஹாலில் வச்சுருப்பாங்க, ஹாலில் உட்கார வைப்பாங்க. ஓகே, ஸோ ஹாலில் உட்கார வைக்கும்போது சோஃபா இருக்குது, சோஃபா மே பைட்டியே, சோஃபா பர் பைட்டியே, சோஃபா மேலே உட்காருங்க. ஓகே, பைட்டியே உட்காருங்க. ஓகே, ஸோ ஆப்னும்போது எந்த வேர்டுக்கும் இஏ வைக்கணும் லாஸ்ட்டில், அதான் மரியாதை இருக்கும். ஓகே, ஆப் பிஜிஏ கூடிங்க. ஓகே, ஸோ இப்போது சில சென்டென்ஸ் நான் சொல்கிறேன், இதுதான் கான்செப்டு. இந்த கான்செப்டை வந்து நான் உங்களுக்கு ரெண்டு நாள் இன்னும் அடுத்த வீடியோ செவன்த் வீடியோலையும் இதே கான்செப்ட் ஒன்று கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். ஓகே, ஸோ தூ ஜா இப்போ நான் வந்து கான்செப்ட் சொல்லியிருக்கேன், நான் வந்து தமிழில் சொல்கிறேன், நீங்கள் ஹிந்தியில் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். நீ போ, தூ ஜா. ஓகே, நீ விளாடு, தூ கேல். ஓகே, தூ கேல், நீ விளாடு. ஓகே, நீ பாட்டு பாடு, நீ பாட்டு பாடு. தூ கானா கா, தூ கானா கா. தூ கீத் கா, கீத் கானா கீத்தனா கீத்தனை ஒரு பாடம், ஒரு 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 சாமியோட பாட்டு இல்லாட்ட ஏதாவது ஒரு தேசபக்தி பாட்டு, அது கீதன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு போயம் சொல்லுவாங்க, போயத்தை வந்து கீதன்னு சொல்லுவாங்க. ஓகே, தூ கீத் கா என்ன பாடு, அது ஒரு பாட்டு படி என்ன, தூ கானா கா. ஓகே, நீ பாடத்தை படி, நீ பாடம் உன்னோட லெசன் பாடம் இருக்கு இல்லையா, பாடத்தை படி. தூ பாட்டு படு, தூ பாட்டு படு. நீ சேரில் உட்காரு, நீ சேரில் உட்கார், நீங்கள் கிடையாது, நீ சேரில் உட்காரு. தூ குர்சி பர் பைட், தூ குர்சி பர் பைட். ஓகே, அதே வந்து நீ வந்து லெட்டர் எழுது, நீ லெட்டர் எழுது. தூ கத் லிக், தூ கத் லிக், கத் லிக்கான லெட்டர் எழுது. ஓகே, நீ எங்கே வேலை பார்க்குற, நீ எங்கே வேலை பார்க்குற, இதை நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். தூ கஹா காம் கர்த்தா ஹே, தூ கஹான எங்கே, காம் கர்த்தா ஹே, நீ எங்கே வேலை பார்க்குற. தூ கஹா காம் கர்த்தா ஹே, அதாவது நீ சாயா குடி, தூ சாய் பி. இந்த தூ சாய் பி, இந்த தூ அணி வரும்போது இதில் வந்து எந்த விதமான மரியாதை இருக்காது, எந்த விதமான மரியாதையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஜஸ்ட்டு நம்மளோட வயசுக்காரங்களை, நம்ம வயசில் இருக்கவங்க கூட பேசுகிறது, இல்லாட்டா நம்ம வயசுக்கு கீழே இருக்கவங்க கூட பேசுகிறது. ஓகே, நான் வந்து எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்றைக்கும் இந்த தூன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். என்னோடய சஜஷன், ஒரு சின்ன குழந்தை இருந்தாலுமே ஆ பண்ணி பேசி பாருங்கள், அவ்வளோ ஒரு மரியாதையாக இருக்கும். ஓகே, நீ சாயா குடி, ஆ தூ சாய் பி, நீ சாயா குடி, தூ சாய் பி. ஓகே, தூ பெஞ்ச் பர் பைட், தூ பெஞ்ச் பர் பைட், நீ பெஞ்ச் மேலே உட்காரு. ஓகே, நீ ஃபேனை அந்த பக்கம், ஃபேனை வந்து நவுத்திவை, கொஞ்சம் நவுத்திவை, அந்த சைடில் நவுத்திவை. தூ ஃபேன் கோ உட்டாக்கர்னு தூக்கி வை. ஓகே, யஹா சே உட்டாக்கர் வஹா பர் ரக். தூ ஃபேன் கோ, தூ ஃபேன் கோன்னு நீ ஃபேனை. ஜரா ஹட்டா, ஜரா ஹட்டா, ஜரா ஹட்டானா கொஞ்சம் நவுத்துக்கே, ஜரா ஹட்டா, ஹட்டானா நவுத்தணும். ஓகே, தூக்கி வை, இங்கேருந்து தூக்கி அங்கே வை. யஹா சே உட்டாக்கர், யஹா சே இங்கேருந்து, உட்டாக்கர் தூக்கி, வஹா பர் ரக், வஹா பர் ரக் அங்கே வை. ஓகே, இன்னொன்று, என்றைக்குமே வந்து தூன்னு சொல்லும்போது அங்கே வந்து ஓ வரக்கூடாது, லாஸ்ட்டில் அந்த ஆக்ஷன் வேர்டில் வந்து ஓ வரக்கூடாது, இஏவும் வரக்கூடாது, அது மட்டும் சொல் பாருங்கள். ஓகே, இஏ ஆனால் தூ பைட்டியேன்னு சொல்லக்கூடாது, தூ பைட்டுன்னு சொல்லணும், தூ பைட்டோனியும் சொல்லக்கூடாது. ஓகே, பைட்டோவில் வந்து மரியாதை இருக்குது, பைட்டியே என்ன, ப்ளீஸ் உக்காரு, நீ ப்ளீஸ் உக்காருன்னு சொல்ல மாட்டாங்க, நீ உக்காரு, தூ பைட். ஓகே, ஸோ இதை வந்து ரூல், இதை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும்.
இன்னொன்று வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து இது இதே வந்து கண்டினியூஷன் இருக்குது. செவன்த் பாட்டு நாளைக்கு வந்து செவன்த் பாட்டு வரும், அது வந்து அது இதில் கண்டினியூ ஆகும். ஓகே, நான் அந்த கோல்டு பிஸ்னஸ் பற்றி சொல்லியிருக்கேன், ஒரு அருமையான பிஸ்னஸ், மிஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு ஃபோன் உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஓகே, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் இப்போ வரைக்கும் நான் 200 மேலே கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் நான் வந்து 205 ஆகுது நான் வீடியோ எடுத்து, 205 213 வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நெத்தும் ஒரு வீடியோ எடுப்பேன், 205 213 வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இன்னும் நிறைய வீடியோ எடுப்பேன், ரெகுலராக எடுப்பேன். உங்களுக்கு ஹிந்தி எனக்கு வந்துருச்சுன்ற வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுப்பேன். ஓகே, எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் உங்கள் மூலமாக நான் ஹிந்தி பழகிட்டேன் சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், அதுதான் நான் ஆசைப்பட்றேன். ஓகே, ஓகே, தன்யவாத்.